பொதுவாக உப்புமா சாப்பிட்றத யாரும் பெருசாக விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு கோதுமை ரவையில் உப்புமாக்கு பதிலாக பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை ரவை 1 கப், தண்ணி 3 கப், நெய் 1 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, கிராம்பு, பட்டை, ஸ்டார் பூ, பிரியாணி இலை, மீடியம் சைஸ் வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி 2, புதினா, கொத்தமல்லி, தயிர், எலுமிச்சை சாறு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கார்னிஷ்க்கு முந்திரி பருப்பு. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இது கூட கிராம்பு, நட்சத்திரப்பூ, பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீல நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்பெல் போனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்க போகிறோமோ அதுக்கு 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கோதுமை ரவையை இதில் சேர்த்துக்கலாம். ரவை போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி வத்துற வரைக்கும் குக் பண்ணணும். இந்த மாதிரி டெக்ஸ்டருக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு தாளிக்கிற பேனில் நெய் ஊற்றி நெய் சூடானதும் கேஷ்நட் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பை இந்த பிரியாணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.